வெல்கம் டு சன சமையல் இன்னைக்கு நம்ம அதிரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறாங்க ரொம்பவே சாஃப்டாவும் சூப்பர் டேஸ்டாவும் இருக்குங்க வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம அதிரசத்துக்கு ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துருக்கேங்க ஒரு கிலோ பச்சரிசியில் நம்ம அதை கழுவிட்டு நல்லா ஊற வச்சிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணுங்க ஊற வச்சு அதை நம்ம ஒரு துணியில் நல்லா விரித்து நல்லா உணர விட்டுறணுங்க அடியில் வச்சு ஆனால் அரிசி தொட்டு பார்க்கும் போது ஈரமாக இருக்கணும் நம்ம கையில் ஈரம் ஒட்டக்கூடாது அப்போம்போது நம்ம அரிசியை எடுத்துட்டு நம்ம மாவு அரிசி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம மிக்சியிலே அரைச்சிக்கலாம் நம்ம ஒரு கிலோ அரிசின்றனால நம்ம ரைஸ் மில்லில் கொடுத்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சிட்டு வரும்போது நம்ம வந்து அதிரசத்துக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது அதிரசத்துக்குன்னு சொன்னீங்கன்னா நம்மளுக்கு நெரு நெருன்னு நம்மளுக்கு திருச்சு கொடுப்பாங்க நம்ம இடியாப்பத்துக்குன்னு சொன்னிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கிலோ அரிசிக்கு நான் முக்கால் கிலோ வெல்லம் எடுத்துருக்கேங்க நல்லா பாகு வெள்ளம்னு கேட்டு வாங்கிக்கிறேங்க அதுதான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் முக்கால் கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் அடுத்தது ரெண்டு டீஸ்பூன் சுக்கு சுக்கு போட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதிரசத்துக்கு அஞ்சாறு ஏலக்காயை நான் நுணுக்கி வச்சுருக்கேங்க இப்போ நம்ம பாகு காய்ச்சிடலாம் இப்போ நான் வெல்லத்தை அடுப்பில் வச்சுட்டு முக்கால் கிலோ வெல்லத்துக்கு ஒரு கப் மட்டுந்தாங்க தண்ணி ஊற்றணும் ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரட்டுங்க பாருங்க முக் ஒரு கப் மட்டும்தான் நம்ம தண்ணி ஊற்றணும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணியாக தெரியுதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்த உடனேயே நல்லா இதை கொதிக்க விட்டுறலாங்க இது நம்மளுக்கு சுத்தமான வெள்ளமாக இருக்கிறனால நான் வடிகட்டலை அப்படி இல்லைன்னா நீங்கள் வடிகட்டிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக பக்கத்தில் தண்ணி வச்சிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ராப் விட்டு பார்க்கணும் அது நம்மளுக்கு இந்த மாதிரி உருண்டு வரணுங்க நம்மளுக்கு பாக இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது லைட்டாக அந்த மாதிரி உருண்டு வரணும் அதுதான் கரெக்டான பதம் இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போ நான் ஒரு அகலமான பாத்திரத்தில் மாவை நான் போட்டு வச்சுருக்கேன் அதோடு நம்ம சுக்கும் ஏலக்காயுமே ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பாகு ஊற்றி நல்லா கிளறிக்கலாங்க நல்லா பாகு சூடாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாங்க கொஞ்சம் கூட வெள்ளை மாவுலாம் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோங்க இந்த மாதிரி ஊற்றி கரெக்டாக மிக்ஸ் பண்ணிக்குங்க நம்மளுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு முக்கால் கிலோ வெல்லம் கரெக்டாக இருக்குங்க இனிப்பு இல்லை உங்களுக்கு கம்மியாக தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் வேணால் நீங்கள் கம்மி பண்ணிக்கரலாம் முக்கால் கிலோ வெல்லம் வந்து நம்மளுக்கு கரெக்டான இனிப்பாக இருக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடிபட்ட நல்லா நீங்கள் இந்த மாதிரி கிளரி நீங்கள் கிண்ணீங்க தான் அப்போ தான் கரெக்டாக வரும் இந்த மாதிரி இருக்கணுங்க மாவை நீங்கள் கிளறிட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்து விட்டிங்கன்னா மாவு இந்த மாதிரி வந்து விழுகணும் இதுதான் கரெக்டான பதம் அடுத்தது நம்ம இன்னொரு பாத்திரத்தில் இந்த இதை நம்ம எடுத்து வச்சிடலாம் அதுக்கு மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு பாத்திரத்தில் எண்ணெயெல்லாம் விட்டுட்டு எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து இதில் ஊற்றிக்கிறலாங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையுமே நல்லாமே ஃபுல்லாக ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயை மேலாப்பில் தடவி இப்போ இதை துணி போட்டு நம்ம கட்டி வச்சிடலாங்க மாவு ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் துணி போட்டு கட்டி வைங்க ஈரம் நம்மளுக்கு சூடாக இருக்கும் போது நீங்கள் கட்டிடாதீங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கட்டி வைங்க இப்போ நான் துணி போட்டு ஃபஸ்ட்டு நான் கட்டி வச்சிட்றேன் இன்றைக்கி நம்ம கட்டி வச்சோம்னா மாவு கிளறிட்டு நாளைக்கு போக மறுநாள் தாங்க நம்ம வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும் இதை நல்ல காத்தோட்டமான இடத்துல கைப்படாமல் படாத இடமா பார்த்து நீங்கள் வச்சுக்கிறோங்க இப்போ நான் ஒரு நாள் போக மறுநாள் நான் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுச்சு எந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தாங்க நம்மளுக்கு அதிரசம் தட்டும் போது நம்மளுக்கு கரெக்டாக வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம கடாய் சூடாயிருச்சு நம்ம எண்ணெய் விட்டுக்கரலாம் எண்ணெய் விட்டுட்டு இப்போ நம்ம அதிரசத்தை தட்டி போட்டுடலாங்க என்ன இருக்கட்டும் இப்போ நம்ம அதிரசம் தட்டி நம்ம போட்டுடலாம் இந்த மாதிரி நீங்கள் இலை இருந்துச்சுன்னா இதை மாதிரி தட்டிக்குங்க இல்லைனா எதாவது பிளாஸ்டிக் பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் கூட தட்டிக்கிறோங்க இந்த சைஸ் எடுத்துகிட்டு ரொம்ப லேசாக மெல்லிஸாக தட்டிராதீங்க கொஞ்சம் மெத்துன்னு தட்டினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் அதிரசம் தட்டி போடும்போது உங்களுக்கு விரிஞ்சு விரிஞ்சு வந்துச்சு பிஞ்சு போயிடுச்சு ரொம்ப ஒரு மாதிரியாக வருது அப்படின்னா இங்கே ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க கொஞ்சமாக தயிர் மட்டும் விட்டுட்டு மாவில் ஃபுல்லாக பெசஞ்சிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அந்த விரிஞ்சு விரிஞ்சு வர்றது எல்லாமே உங்களுக்கு சரியாயிரும் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க நம்மளுக்கு அதிரசம் செய்கிறது ரொம்ப பயங்கரமான கஷ்டம் நம்மளுக்கு இந்த மாதிரி சரியாக வராதே அப்படின்னு மட்டும் நினைக்க வேண்டாம் அதே மாதிரி மாவு ரொம்ப இருகலாக இருந்துச்சுன்னா லைட்டாக சோடா மாவு போட்டு நீங்கள் பிசைஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வரும் இந்த மாதிரி நம்ம அதிரசத்தை போட்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா புழிஞ்சுக்கிறணுங்க ஒரு கரண்டியில் வச்சு இன்னொரு கரண்டியை வச்சு புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் ஃபுல்லாக வெளியில் வந்துடும் நம்மளுக்கு சூப்பரான சாஃப்ட்டான நம்மளுக்கு ரொம்பவே டேஸ்டியான நம்மளுக்கு அதிரசம் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள் பாகுவெல்லோன்னு கேட்டு வாங்கி நீங்கள் அதிரசம் செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ